செய்திகள் தொடர்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகர முகாம்பிகை மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் தொந்தரவால் விஷ ஊசி செலுத்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வழக்கை வேறு திசைக்கு மாற்றி வருவதாக குற்றஞ்சாட்டி இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களையும் உடைய செய்தியாளர் ஆனந்த் காரல் மார்க்ஸ் நல்லத்தம்பி வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்த் காரல் மார்க்ஸ், மேலும் விவரங்கள். வணக்கம் சார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஆகியவற்றின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் குலசேகர பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை 2ஆம் ஆண்டு படித்து வந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுகிருதா என்ற மாணவி அண்மையில் விஷ ஊசி போட்டு தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி தகவல் வெளியானது. போலீசார் மருத்துவக் கல்லூரிக்கு சென்று சோதனை செய்ததில் மாணவி எழுதி வைத்த கடிதம் சிக்கியது. அந்த கடிதத்தில் கல்லூரியின் பேராசிரியர் பரமசிவம் பாலியல் தொந்தரவு செய்ததாகவும், மேலும் ஹரீஷ் மற்றும் ஒரு பயிற்சி ஆசிரியரான பிரீத்தி உட்பட 2 பயிற்சி மருத்துவர்கள் மன ரீதியாக அந்த மாணவிக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தமும் தொல்லையும் கொடுத்து வந்ததாகவும் குற்றச்சாட்டு இருந்தது அந்த கடிதத்தில். இந்த கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர். ஆனால் நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டப்படுகிறது. சமூக அமைப்புகள் பல போராட்டங்களில் கலையறங்கிய பின்னர் போலீசார் முறையாக அவர்கள் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்காத காரணத்தினாலும் இந்த வழக்கை வேறு திசையில் மாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குற்றவாளிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தின் மீது ஈடுபட்டனர். முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் தொடரப்போவதாக இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் எச்சரித்துள்ளது. சாம் ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.